ரயில்வே ட்ராக் எதுக்காக துரு பிடிக்கிறது இல்லங்கறத யோசிச்சு பாத்துருக்கீங்களா? வாட்டர் பாட்டில் எல்லாம் எதுக்காக எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு பறவையா? உண்மையாவே ரியல் லைஃப்ல ஸ்குவிட் கேம் நடத்த போறாங்களா? யூடியூப்ல 50 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து சேனல்ஸ் இருக்குதா? வெள்ள கூட கார்கள்லயும் ஸ்போர்ட்ஸ் கார்கள்லயும் எதுக்காக 2-2 சீட் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே யாரோட காரை சரி பண்றதுக்கு அதிகமான பணம் செலவாச்சு? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஆன ஃபேக்ட்ஸ் கேக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20, ட்ரெயின் போகிற ரயில்வே ட்ராக்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, மழை வெயில் குளிர் எந்த சீசன் வந்துட்டு போனாலுமே அதுல ஈஸியில துரு பிடிக்காது. இந்த ரயில்வே ட்ராக் எல்லாமே சீக்கிரத்துல துரு பிடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ரயில்வே ட்ராக் எல்லாமே ஹேட்ஃபீல்ட் மேங்கனீஸ் ஸ்டீல வச்சுதான் தயாரிச்சிருப்பாங்க. இந்த வகையான ஸ்டீல்ல 13% மேங்கனீஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த ரயில்வே ட்ராக் எல்லாமே ஈஸியில துரு பிடிக்கிறது இல்ல. நம்பர் 19, இந்த விஷயம் உண்மையாவே ஆச்சரியப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அரிசோனால ஒரு சப்பாத்தி களி செடியை வெட்டுறது எந்த அளவுக்கு பெரிய குற்றம்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்லுறதுக்கு சமமானதான். அதனால அரிசோனால யாராவது சப்பாத்தி களி செடியை வெட்டினாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கொலகாரனுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரியே ஜெயில் தண்டனை கொடுப்பாங்களாம். நம்பர் 18, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த ஆளு தான் இந்த உலகத்திலேயே எந்த ஒரு நாடி துடிப்பும் எந்த ஒரு இதய துடிப்பும் இல்லாம வெறும் மெஷின்ஸோட ஹெல்ப்ல உயிரோட இருக்கிற முதலாளி இவர் தானா? நம்பர் 17, ஸ்கிரீன்ல தெரியற இந்த ரெண்டு இமேஜ்லயும் லெப்ட் சைட்ல மங்களா இருக்கிறது மான்களோட பார்வை, ரைட் சைட்ல தெளிவா இருக்கிறது மனிதர்களோட பார்வை. மான்களோட கண் பார்வையை மனிதர்களோட கம்பேர் பண்ணும் போது மனிதர்களை விடவும் மான்களுக்கு வெறும் 20% தான் பாக்குற திறன் இருக்குதான். மான்களோட கண் பார்வை ரொம்பவே மங்களா இருக்கிறனால தான் காட்டுல சிங்கம் புலிகளால் அதிகமா வேட்டையாடப்படுற உயிரினம் மானா இருக்குது. நம்பர் 16, இந்த உலகத்திலே எந்த உயிரினத்தோட சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த உலகத்திலே எல்லாத்த விடவும் பெரிய சத்தம் போடுற உயிரினம் ப்ளூவேல் தான். இந்த ப்ளூவேல்களோட சத்தத்தை 500 மைல்ஸ் அதாவது 800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்க முடியுமா? ப்ளூவேல்களோட சத்தம் மேக்ஸிமம் 180 டெசிபல் வரைக்கும் அதிகமா இருக்குமா? அதனால்தான் அதுங்களோட சத்தத்தை 800 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தும் கேட்கலாம். நம்பர் 15, சிஎஸ்கே பிளேயரான ஹர்பஜன் சிங் முழு ஐபிஎல்லோட ஹிஸ்டரியிலையும் எல்லாத்த விடவும் அதிகமான டாட் பால்ஸ் போட்டிருக்கிறாரு. அவரோட ஐபிஎல் கரியர்ல அவர் விளையாண்ட 151 மேட்ச்ல இதுவரைக்கும் 1268 டாட் பால்ஸ் போட்டிருக்கிறாராம். உங்களுக்கு ஒரே இடத்துல பல விதமான கேம்ஸ் விளையாண்டு போர் அடிக்காம இருக்கிறதுக்காகவே இருக்குது வின்ஸ் ஆப். ஏன்னா இந்த ஆப்ல உங்களுக்கு கிரிக்கெட், லூடோ, ஃப்ரூட் ஃபைட்டர், ஷீப் பேட்டல் மாதிரியான 70க்கும் அதிகமான எக்ஸைட்டிங்கான கேம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல நீங்க கேம்ஸ் விளையாடுறது மூலமா லட்சக்கணக்கான பணம் வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்க வின் பண்ண பணத்தை பேங்க், பேடிஎம், யூபிஐ மூலமாவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வின்ஸோல நீங்க கேம்ஸ் விளையாடுறது மட்டும் இல்லாம ஷாப்பிங்கும் பண்ணலாம். வின்ஸோட ஸ்டோர்ல நீங்க ஆஸ்பர்ட், மைன்கிராஃப்ட் மாதிரியான கேம்ஸோட கரன்சியும் பை பண்ணலாம். அண்ட் பிக் பஜார், டாமினோஸ், மின்ட்ரா, ஹாட் ஸ்டார், கானா மாதிரியோட கிஃப்ட் கூப்பனும் வாங்கலாம். அது மட்டும் இல்லாம வின்ஸோ ஸ்பின்னர் மூலமா டெய்லி ரிவார்ட்ஸும் வின் பண்ணலாம். அதுல உங்களுக்கு பைக், ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க 10 நாளைக்கு வின்ஸோ ஸ்பின்னர் ஸ்பின் பண்ணி மெயின்டைன் பண்ணாலே போதும். இன்னமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி வின்ஸோ ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 14, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை பார்த்தோம்னா பின் நம்பர் எப்பவுமே 4 டிஜிட்ல தான் இருக்கும். இந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் எதுக்காக எப்பவுமே 4 டிஜிட்ல இருக்குதுங்கறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, 1967 ஜான் ஷெப்பர்ட் பேரன் என்கிறவர் தான் இந்த ஏடிஎம் கண்டுபிடிச்சாரு. அவர் ஏடிஎம் கண்டுபிடிச்ச சமயத்துல ஏடிஎமோட பின் 6 டிஜிட்ல தான் இருந்தது. ஆனா ஜான் ஷெப்பர்டோட ஒய்ஃப்க்கு 6 டிஜிட் ஏடிஎம் பின் அடிக்கடி மறந்து போயிருமா? அதனாலே அவரோட ஒய்ஃப்க்கு ஏடிஎம் பின் ஈஸியா ஞாபகம் இருக்கிறதுக்காக 4 டிஜிட்க்கு மாத்தி இருக்கிறாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎமோட பின் நம்பர் 4 டிஜிட்ல தான் இருக்குது. நம்பர் 13, கண்டிப்பா நிறைய பேர் ஃபேமஸ் கார்ட்டூனான ஸ்பஞ்ச் பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் கார்ட்டூன பாத்திருப்பீங்க. அட்லாண்டிக் ஓஷன்ல சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றதுக்காக போயிருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பாத்துருக்காங்க. அது என்னன்னா, கடலுக்கு உள்ள இருந்த ஒரு பாறைக்கு மேல பாக்குறதுக்கு ஸ்பஞ்ச் பாப் மாதிரியே பஞ்சு மாதிரியான ஒண்ணு இருந்திருக்குது. அதுக்கு பக்கத்துல ஸ்பஞ்ச் பாபோட ஃப்ரெண்ட் பேட்ரிக் மாதிரியே ஒரு ஸ்டார் ஃபிஷும் இருந்திருக்குது. இதை பார்த்த உடனே கடலுக்கு ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் இது பாக்குறதுக்கு கார்ட்டூன்ல உள்ளது மாதிரியே இருக்கிறனால அதை போட்டோ வாட்டி எடுத்துருக்காங்க. ஸ்பஞ்ச் பாப் கார்ட்டூன் பார்த்தவங்க பாக்குறவங்க இருக்கிறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 12, ரீசெண்டா ஒரு வித்தியாசமான ஒரு பறவையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பறவைட்ட இருக்கிற வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பறவை பாதி ஆணாவும் பாதி பெண்ணாவும் இருக்குதான். அதே போலவே இந்த பறவையோட கலரும் பாதி பாதி ரெண்டு பறவைகளை ஒண்ணு சேர்த்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கலர்ல இருக்குது. இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு பறவை எப்படி பறந்ததுங்கிறதுக்கான விளக்கமா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பறவை அதோட அம்மாவோட வயித்துல முட்டையா உருவாகிறதுக்கு முன்னாடியே மொபைல் ரேடியேஷன் காரணமா வயித்துல இந்த ரெண்டு பறவைகள் ஒண்ணு சேர்ந்து ஒரே முட்டையில இருந்து உருவாகி ஒன்னா பறந்ததா சொல்றாங்க. மொபைல் ரேடியேஷன் காரணமா நிறைய சின்ன சின்ன பறவைகள் செத்து போறதோட சேர்த்து இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களும் நடக்குது. நம்பர் 11, கடல்கரைகள்ல இந்த மாதிரியான ஷேப் உள்ள கற்கள் எதுக்காக போட்டிருக்காங்க என்கிறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த கற்களோட பேரு டெட்ரா பாட்ஸ் சொல்லுவாங்க. இந்த கற்களை கடல் அலைகளோட போர்ஸ குறைக்கிறதுக்காக போடுவாங்க. அது மட்டும் இல்லாம போட்டிருக்கிற இந்த கற்களுக்கு நடுல நிறையவே கேப்ஸ் இருக்கிறனால இந்த டெட்ரா பாட்ஸ் கற்கள் எந்த ஒரு டேமேஜும் வராது. கடல் அலைகளோட வாட்டர் ஃபுளோவும் சேஞ்ச் ஆகாம நார்மலா இருக்கும். ஒருவேளை குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மாதிரியான கற்களை போடாம இருந்தா கடல் அலைகள் எதிர்த்தாப்புல இருக்கிற தடுப்பு சுவர்கள் எல்லாம் அடிச்சு உடைச்சிரும். அண்ட் ஊருக்குள்ள தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள்
கற்களும் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியான கற்களை போட்டிருப்பாங்க. நம்பர் 10, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டா என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே யாருக்கிட்டே நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா என்கிற வார்த்தையை கேட்க கூடாதான். ஏன்னா உங்ககிட்ட எதுவுமே மறைக்காம எல்லாமே உண்மையா சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட இந்த வார்த்தையை சொன்னா உங்க மனசு கஷ்டமா இருக்குமா? அதே நேரத்துல உண்மையாவே பொய் சொல்றவங்களை பார்த்து நீங்க உண்மையா தான் சொல்றீங்களான்னு கேட்டா அவங்க மேலும் மேலும் இன்னும் அதிகமான பொய்யா தான் சொல்லுவாங்களாம். சோ இந்த வார்த்தையை நீங்க யாருக்கிட்டே கேட்கும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் கெட்டு போகும். அதனால யாருக்கிட்டே நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா என்கிற வார்த்தையை கேட்காதீங்க. நம்பர் 9, ஸ்குவிட் கேம் என்கிற ஒரு வெப் சீரிஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்குவிட் கேம் உண்மையாவே அபுதாபில நடத்த போறாங்களாம். ஆனா உண்மையான ஸ்குவிட் கேம்ல மாதிரி இதுல எந்த ஒரு வயலன்ஸும் இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு நார்மலான விளையாட்டு மாதிரி தான் நடத்துறாங்களாம். அந்த விளையாட்டை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்காக உலகத்துல வெவ்வேறு இடங்கள்ல இருந்து நிறைய பேருக்கு இன்விடேஷன்ஸும் கொடுத்துட்டு வர்றாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ரூபா கூட கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாதாம். ஆனா இதை எப்ப நடத்த போறாங்க என்கிற ஒரு டேட்டா இது வரைக்கும் சொல்லல. நம்பர் 8, புதுசா நீங்க ஒரு ஐபோன் வாங்கி அந்த ஐபோன் ஆட்டோமேட்டிக்காவே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கேரண்டி என்கிற பேர்ல உங்களுக்கு ஒரு புது ஐபோனை தந்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரிப்பேர் ஆன ஐபோனை என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா ஐபோன் கம்பெனிட்ட டைசி என்கிற பேர்ல ஒரு மிஷின் இருக்குது. இந்த மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு 200 ஐபோனை டிஸ்மேண்டல் பண்ணுமாம். ரிப்பேர் ஆன போனை இந்த மிஷின்ல வச்சிருவாங்க. இந்த மிஷின் அந்த போன்ல என்னென்ன நல்ல பார்ட்ஸ் இருக்குதோ அதை மட்டும் தனியா கலத்தி எடுத்துரும். அது மட்டும் இல்லாம கலத்தி எடுத்த நல்ல பார்ட்ஸ் வச்சு புதுசா ஒரு ஐபோனையும் ரெடி பண்ணிருமாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ற ஐபோன்ஸ் எல்லாம் குறைஞ்ச விலையில டிஸ்கவுண்ட்ல வித்துருவாங்களாம். நம்பர் 7, யூடியூப்ல ஒரு சேனல் 50 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? யாராலையுமே நம்ப முடியாது. ஏன்னா யூடியூப் தொடங்கினதே 2005 தான். ஆனாலும் ஒரு சில சேனல்ஸ் 50 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறதாவும் ஒரு சில வீடியோஸ் 50 வருஷத்துக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டதாவும் டேட்ஸ் காட்டுது. இந்த மாதிரி காட்டுறதுக்கான காரணம் யூடியூப்ல இந்த ஜாயினிங் டேட்டை வச்சு நிறையவே கிளிச் இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலே ஒரு சில சேனல்ஸ் 50 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறதாவும் ஒரு சில பல வருஷமா இருக்கிற சேனல்ஸ் போன மாசம் தான் கிரியேட் ஆனது மாதிரியும் காட்டுதான். நம்பர் 6, வண்டியில சின்னதா ஒரு கீறல் விழுந்தாலும் இல்ல வண்டி ரிப்பேர் ஆனாலும் அதை சரி பண்றது கண்டிப்பா பணம் கொடுக்கணும். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் எக்ஸ்பென்சிவான கார் ரிப்பேர் யாரோட காருக்கு ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிஸ்டர் பின் என்கிற ராவன் அட்கின்சன் என்கிறவருடைய காருக்கு தான் இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் அதிகமான கார் ரிப்பேர் செலவு ஆயிருக்குது. மிஸ்டர் பின் ஒரு மெக்லாரன் கார் வச்சிருந்தாரு. அந்த கார் ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது அதோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த காரை ரிப்பேர் பண்ணி புது கார் மாதிரி மாத்துறதுக்கு 9 லட்சம் யூரோ செலவாயிருக்கு தான். அதாவது நம்ம நாட்டு கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். இவ்வளவு பணத்துல ஒரு புது ரோல்ஸ் ராய்ஸ் காரே வாங்கியிருக்கலாம். நம்பர் 5, 1983 இந்தியன் கவர்மெண்ட் டாடா குரூப்ஸ் இருந்து ஏர் இந்தியா விலைக்கு வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஏர் இந்தியாவை மறுபடியும் டாடா குரூப்ஸ்க்கு விக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரத்தன் டாடா ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. அது என்னன்னா, வெல்கம் பேக் ஏர் இந்தியா. நம்பர் 4, ஃபாரின்ல நிறையவே சின்ன சின்ன பிரிட்ஜஸ் இருக்கும். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்காக சில சமயங்கள்ல பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் கொண்டு வருவாங்களாம். அதனால ட்ரக் பிரிட்ஜ்ல எங்கேயாவது உரசி பிரிட்ஜை மறுபடியும் ரிப்பேர் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருமா? இந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்காக பிரிட்ஜை சரி பண்ற பில்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன பிரிட்ஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு போர்டை வச்சிருவாங்களாம். இந்த போர்டுல உங்க வண்டி ஒருவேளை இந்த போர்டை இடிச்சுன்னா உங்க வண்டி பிரிட்ஜையும் இடிக்கும். அதனால வேற வழியோட போயிருங்கன்னு எழுதி போட்டிருக்குமாம். அது மட்டும் இல்லாம அந்த போர்டையும் பிரிட்ஜோட ஹைட்டுக்கு வச்சிருக்கிறனால ட்ரக்க கொண்டு போன போர்டு உடஞ்சிட சொல்லி யாருமே போக மாட்டாங்களாம். அண்ட் இதனால நிறைய சின்ன சின்ன பிரிட்ஜஸ் டேமேஜ் ஆகுறதுல இருந்தும் காப்பாத்தப்படுச்சாம். நம்பர் 3, இங்கிலாந்துல ஒருத்தங்களோட தோட்டத்துல நின்ன மரம் மேல இடி விழுந்துட்டு மரம் மேல இடி விழுந்தனால பாதி மரம் எரிஞ்சு போயிடுச்சு. அதனால இந்த மரம் இனி எந்த ஒரு யூஸ்க்கும் ஆகாதுன்னு சொல்லி அந்த மரத்தை வச்சிருந்தவங்க அதை வெட்டலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழிய வந்த ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மரத்தால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லங்கறனால வெட்டுறாங்க என்கிறத கேள்விப்பட்டு அந்த மரத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ச்சரா மாத்தி கொடுத்திருக்காரு. அதுவும் எந்த மாதிரியான ஒரு ஸ்கல்ச்சரை உருவாக்கி இருந்தா, அந்த மரம் வானத்தை தொடறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி ஒரு கையை உருவாக்கி இருந்தாரு. அதை பார்த்து அந்த மரத்தோட ஓனர் அதுக்கப்புறமா அந்த மரத்தை வெட்டுறதுல இருந்து மனசு மாறிட்டாரு. நம்பர் 2, லாம்பர்கினியோட நல்ல விலை கூடின கார்களையும் ஸ்போர்ட்ஸ் கார்களையும் பார்த்தோம்னா அதுல ரெண்டே ரெண்டு சீட் தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி ரெண்டு காரணங்கள் இருக்குது. முத காரணம் என்னன்னா, ஸ்பீடா போகிறதுக்காக உருவாக்கப்படுற ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாத்தையுமே ரொம்ப லைட் வெயிட்ல உருவாக்க பார்ப்பாங்களாம். வண்டியோட வெயிட் குறைவா இருந்த வண்டி ஸ்பீடா போகும் என்கிற ஒரு காரணத்துக்காக பின் சீட்டை வைக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறமா ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஸ்பீடா போகிறதுக்காக உருவாக்கப்படுற ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாத்தையுமே மிட் இன்ஜின் கார்ஸ் சொல்லுவாங்க. இந்த கார்கள் எல்லாமே வண்டியோட இன்ஜின் காரோட சென்டர்ல தான் இருக்கும். வண்டியோட சென்டர் பகுதியில இன்ஜின் இருக்கிறனால எக்ஸ்ட்ராவா சீட்டும் வைக்க முடியாது. இந்த காரணத்தினால்தான் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்லயும் ஒரு சில விலை கூடின கார்கள்லயும் முன் சீட்டு மட்டும் தான் இருக்கும். நம்பர் 1, நம்ம கடைகள்ல வாங்குற தண்ணி பாட்டில் எல்லாம் ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி பாட்டில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸ்பைரி டேட் தண்ணியோட எக்ஸ்பைரி டேட்ங்கறத பார்த்தோம்னா அதுதான் கிடையவே கிடையாது. தண்ணி பாட்டில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கிறது அந்த தண்ணி அடைச்சி வச்சிருக்கிற பாட்டிலுக்காக எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. ஏன்னா தண்ணி பாட்டில்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அந்த எக்ஸ்பைரி டேட்க்கு மேல அந்த பாட்டில் இருந்து கெமிக்கல்ஸ் வெளியே வர தொடங்கிருமா. அந்த எக்ஸ்பைரி டேட்க்கு மேல நம்ம பாட்டில வீட்டில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது என்கிற காரணத்துக்காக தான் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அந்த பாட்டில்ஸ் எக்ஸ்பைரி டேட்க்கு மேலயும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம தினமும் குடிக்கிற தண்ணி
கையில அந்த பாட்டில்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கெமிக்கல்ஸ் ஆட் ஆயிரும். அது நம்ம உடம்ப பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க தண்ணி வாங்கின பாட்டிலையோ இல்ல ஜூஸ் வாங்கின பாட்டிலையோ அதிகமான நாள் யூஸ் பண்ணாம தூர வீசுறது நல்லது. அதே நேரத்துல பிளாஸ்டிக் பாட்டில யூஸ் பண்ணாம இருக்கிறது அதை விடவும் நல்லது. அதிகமான நாள் நம்ம தண்ணி ஊத்தி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்காக தான் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் அதுக்காகவே தனியா வாட்டர் பாட்டில்ஸ் விக்கிறாங்க. இந்த மாதிரி தண்ணி கொண்டு போறதுக்காகவே இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் தான் நம்ம அதிகமான நாள் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. விண்ட்ஸ் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்ட்ரஸ்டா இருக்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் எதுங்கறதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபேக்ட் எதுங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டட்டா பை பை.